Hi friends, welcome to my channel, this is Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மதுரையில உள்ள ஏகே அகமத் ரெடிமேட் கடை தான் நம்ம பார்க்க போறோம். அங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரியே நோன்புக்கு முன்னாடி வந்து நான் வந்து Dress வாங்கிட்டேன். பாப்பாக்கு வந்து சும்மா ரஃபியஸ் Dress வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். ஏன்னா நான் எப்பவுமே வந்து பாப்பாக்கு அங்க தான் நான் வந்து எடுப்பேன். எங்க வீடு பக்கத்திலே இது இருக்கிறதுனால அங்க வந்து பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஃப்ராக் எல்லாம் போட மாட்டாங்க. பனியன் கிளாத் அந்த கவுன் இருக்கும்ல அதுதான் போடுவாங்க. அதனால சரி அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது எடுத்து பார்த்தீங்களா ஒரு 1 மந்த் ஆகுது. இப்போ வந்து ஃபுல் லாக்டவுன்னால ஏகே அகமத் வந்து ஓப்பனில் இல்லை. எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். கிளாத்தும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து குழந்தைங்களுக்கு கேர்ள் பேபிக்கு வந்து எல்லா ட்ரெஸ் கலெக்ஷனுமே அங்கே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாக்கு நாங்கள் போய் பார்த்தோம். அப்போ வந்து அந்த பனியன் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கவுண்ட் தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு சும்மா எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஃப்ராக் எடுத்தோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பாப்பாக்கு போட்டு பார்த்தோம். இந்த ஃப்ராக் வந்து கரெக்ட் சைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைங்க வந்து சீக்கிரமாக வளர்ந்துருவாங்க. நம்ம வந்து கரெக்ட் சைஸுக்கும் ஒரு அடுத்த சைஸ் தான் நம்ம வாங்கணும். கொஞ்சம் பெருசாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அவங்க வளர்கிறதுக்கு கொஞ்சம் அது வந்து அந்த ஃப்ராக் நம்ம போடுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா வாங்கினதுமே கொஞ்ச நாளே அது வந்து சின்னதாகிடும். அவங்க பாருங்கள் இது இந்த ஃப்ராக் வந்து எதுவுமே குத்தலை அப்படிங்கவும் ரொம்ப குசியாயிட்டாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனால் ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பாப்பாக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க பிடிக்கும். உங்கள் கிட்ஸும் அப்படி தான் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க வந்து ரொம்ப வேர் பண்ண மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க டேடிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கீழே வந்து கலர் கலராக வருது, பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் போட்டு பார்த்துட்டு தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் வந்து வாங்கினோம். எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ரஃப்யூஸ்க்கு நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு, அவ்வளோவா இல்லை. அதனால் இருக்கிறத மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் வச்ச சாரீஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இங்கே ஏகே அகமத் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மதுரை சுற்றியில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து சாப்பாடெலாம் கட்டிகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு கடையிலே நம்ம வந்து எல்லாமே எடுத்துடலாம், அது இல்லாமல் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இந்த ரம்ஜான் நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான கூட்டமாக இருந்துச்சு. இது நாங்கள் முன்னாடியே நாங்கள் போனனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. இப்போ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோசிங்கில் தான் இருக்குது போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸ் கிளாத்து இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 432 ருபீஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது நம்ம கூட்டிகிட்டு போகணும்னா இதை வியர் பண்ணிவிட்டு போனோம்னா நீட்டாக இருக்கும். இடுப்பில் பார்த்தீங்கன்னா பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, மேலே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே பேட்டர்னில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக வருது. இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ஃப்ராக் ஒன்று எடுத்திருந்தோம். இது வந்து 438 ருபீஸ். பாப்பாக்கு ரம்ஜானுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நாச்சியாஸில் வந்து சோலி எடுத்திருந்தேன். அதே மாதிரி தான் நானும் நாச்சியாஸில் தான் எடுத்திருந்தேன். அதெல்லாம் நான் ரம்ஜான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பையனுக்கு எடுத்திருந்தோம். பிஸ்தா க்ரீன் கலரில் வந்து இந்த ஷர்ட் எடுத்திருந்தோம். இது வந்து 252 ருபீஸ் தான். நல்லாயிருக்கும், நல்லா ரஃப்யூஸ்க்குலாம் நிறைய ஷர்ட்ஸ் வந்து அங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ரெட் கலரு, அதே தான் 250 ருபீஸ். அதுக்கப்புறம் என் பையனுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தான். உள்ளக்கு வந்து டிஷர்ட்டு, மேலே வந்து ஓவர் கோட் மாதிரி வரும்ல அந்த மாதிரி மாடல். இது மேலே ஓவர் கோட் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கிளாத்தில் வரும். இது வந்து 452 சம்திங் அந்த ப்ரைஸில் இருக்குது. அதோட வந்து ஒரு கேப் மாதிரி வருது, நல்லா இருந்துச்சு பார்க்க அழகாக. பையனுக்கு வந்து அங்கே தான் ஒரு ரம்ஜானுக்கு வந்து ஒரு கோட் எடுத்திருந்தோம், அதை நான் வந்து ரம்ஜான் விலாகில் காமிக்கிறேன். அவன் தான் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிட்ருந்தான்.
அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ட்ராக் பேண்ட் அங்கேயே எடுத்துட்டோம். டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஏன்னா ரஃப் யூஸ்க்கு வந்து குழந்தைங்க மோஸ்ட்லி வீட்டில் வந்து இத்தனையும் போடுறாங்க, அதனால இதுதான் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வீட்டில் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த கொரோனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா துவா பண்ணுங்கள். நானும் துவா செய்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.